ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். அடுத்ததாக நிகழ்ச்சியில் வர காத்திருக்கின்றது யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய நான்கு பத்திரிகைகளின் செய்திகளின் மேற்பார்வை. முதலில் நாங்கள் ஈழ நாட்டு பத்திரிகையோடு இணைந்திருப்போம். ஈழ நாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக லலித் குகன் காணாமலாக்கப்பட்ட வழக்கு யாழ்ப்பாணம் தவிர்ந்த எந்த நீதிமன்றிலும் முற்பட தயார் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார் கோட்டபாய. லலித் குகன் காணாமலாக்கப்பட்ட வழக்கில் யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றம் தவிர்ந்த எந்த ஒரு நீதிமன்றிலும் சாட்சியம் அளிக்க நான் தயாராக இருக்கிறார் என்று முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த ஈழ நாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது. கட்டமிடப்பட்ட செய்தியாக கனடாவில் துப்பாக்கிச் சூட்டில் யாழ்ப்பாண குடும்பஸ்தர் பலி. கனடாவில் பணிபுரிந்து வந்த இலங்கையர் துப்பாக்கிச் சூட்டிற்கு உள்ளாகி உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் மயிரட்டி பகுதியைச் சேர்ந்தவரே நேற்று முன்தினம் கனடாவில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளார் என்றவாறு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கம்பன்பிளவின் ஈஸ்டர் தாக்குதல் அறிக்கையை நிராகரித்தது அரசு. ரவி ஷானி பதவியில் தொடர்வார்கள் அமைச்சரவை பேச்சாளர் அறிவிப்பு என்றவாறு ஒரு செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மாகாண சபை பொறிமுறையை நெறிப்படுத்த பரிந்துரை தயாரிக்க மாகாண ஆளுநர்களுக்கு ஜனாதிபதி பணிப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சிறந்த எதிர்காலத்தை கட்டியெழுப்ப இலங்கைக்கு ஆதரவு வழங்கப்படும் மீண்டும் அறிவித்தது சர்வதேச நாணய நிதியம். கட்டமிடப்பட்ட செய்தியாக அடிப்படை உரிமை மீறல்கள் இரு வழக்குகளில் ரணில் பிரதிவாதி என்றவாறு ஒரு செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய படையில் சேர்ந்தவர்களை மீட்பது கடினம், தமிழ் மக்களின் உரிமைகளை எம்மால் வென்றெடுக்க முடியும் சித்தார்த்தன் தெரிவிப்பு என்றவாறு இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகின்றது. நாங்கள் இனி தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். தொழில் முனைவோருக்கான பயிற்சி பட்டறை ஆரம்பம். தொழில் முனைவோருக்கான பயிற்சி பட்டறை வட்டுக்கோட்டையில் உள்ள மலரும் மூளாய் அபிவிருத்தி அமையத்தில் நேற்று ஆரம்பமானது என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு இளைஞர்கள் யுவதிகளின் எதிர்பார்ப்புகள் நிறைவேற வேண்டும் செல்வம் அடிக்கலநாதன் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தியும் இங்கே காணப்படுகின்றது. சுவிஸ் தூதரக குழுவினர் நேற்று மன்னார் பயணம். சுவிஸ் தூதரக அரசியல் குழுவினர் அடைக்கலநாதனுடன் சந்திப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. குருதி தட்டுப்பாட்டை நீக்கும் நோக்கில் இரத்த தானம். யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் இரத்த வங்கியில் ஏற்பட்டுள்ள குருதி தட்டுப்பாட்டை கருத்தில் கொண்டு விதையனைத்தும் விருட்சமை குழுமம் குறிஞ்சி கிரியனஸ் இணைந்து இரத்த தான முகாம் நடாத்தினர் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தபால் மூல வாக்குச்சீட்டுகளை பொதியிடுவோருக்கு செயலமர்வு கிளிநொச்சியில் நேற்று நடந்தது என்ற ஒரு செய்தியும் இங்கே காணப்படுகின்றது. யாழ் போதனாவில் நினைவேந்தல். யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு அத்துமீறி நுழைந்த இந்திய இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்ட 68 பேரின் நினைவேந்தல் நிகழ்வுகள் அனுஷ்டிக்கப்பட்டது என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அம்மன் ஆலயத்தில் உண்டியல்கள் திருடியவர்கள் போலீசாரால் கைது என்ற ஒரு செய்தியும் சிறுவர் மகளிர் துஷ்பிரயோக தடுப்பு பணியகம் திறந்து வைப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சாவச்சேரி போலீஸ் நிலையத்தில் சிறுவர் மகளிர் துஷ்பிரயோக தடுப்பு பணியகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சாவகச்சேரி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பாலித செனவிரட்ன தலைமையில் நடைபெற்ற இந்த திறப்பு விழா நிகழ்வில் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த விரியசூரிய கலந்து கொண்டு சிறுவர் மற்றும் மகளிர் துஷ்பிரயோக தடுப்பு பணியகத்தை திறந்து வைத்துள்ளார் என்ற ஒரு செய்தி இங்கே காணப்படுகின்றது. பனைமரங்களை கடத்தியவர் வட்டுக்கோட்டையில் கைது என்ற ஒரு செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக பனைமரங்களை கடத்தி சென்ற ஒரு வட்டுக்கோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது பனைமரங்களும் அவற்றை கொண்டு செல்வதற்கு பயன்படுத்திய வாகனமும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என்ற ஒரு செய்தி இங்கே காணப்படுகின்றது. ஈஸ்டர் தாக்குதல் விசாரணையை திசை திருப்பவே புதிய கருத்துக்கள். ரஞ்சன் ராமநாயக்க குற்றச்சாட்டு. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணையை திசை திருப்பவே தற்போது புதிய கருத்துக்கள். மொட்டுக்கட்சியை சேர்ந்த நபர்களால் வெளியிடப்படுகிறதோ எனும் சந்தேகம் எழுவதாக ஐக்கிய ஜனநாயக குரல் கட்சியின் தலைவரான ரஞ்சன் ராமநாயக்க தெரிவித்துள்ளார். கட்டமிடப்பட்ட செய்தியாக மூன்றாம் கட்ட நிதியுதவி பெற ஏற்கனவே ஏற்பாடுகள் தயார் ஷஹான் சேமசிங்க கூறுகிறார். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டில் வெளிவிவகார அமைச்சின் மூத்த அதிகாரிகள் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் பல மாற்றங்களுடன் வந்தது கடவுச்சீட்டு. அனைத்து பக்கங்களிலும் வரலாற்று புகைப்படங்கள். வெளிநாட்டு கடவுச்சீட்டு வழங்கும் நெருக்கடிக்கு முற்றுப்புள்ளி வைத்து பல மாற்றங்களுடன் நேற்று முன்தினம் முதல் புதிய கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்கு குடிவரவு திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. புதிய கடவுச்சீட்டின் நிறம் நீல நிறத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது. பழைய கடவுச்சீட்டின் 64 பக்கங்களும் புதிய கடவுச்சீட்டில் 48 பக்கங்களும் உள்ளன. அத்துடன் முந்தைய கடவுச்சீட்டுகளின் எண்கள் இருந்த நிலையில்
புதிய கடவுச்சீட்டில் பி எண்கள் பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் புதிய கடவுச்சீட்டின் அனைத்து பக்கங்களிலும் தலதா மாளிகை, யாழ்ப்பாணம் நல்லூர் கோவில், கொழும்பு தாமரை கோபுரம், வரலாற்று சிறப்புமிக்க காலி டச்சு கோட்டை சுவர், பொலநறுவை வரலாற்று இடங்கள், சீகிரியா, தேயிலை தோட்டம், ரப்பர் வெட்டு உள்ளிட்ட பல புகைப்படங்கள் சேர்க்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்ற ஒரு செய்தியும் இங்கே காணப்படுகின்றது. இலங்கை பாகிஸ்தான் நினைவு முத்திரை வெளியிட உடன்பாடு என்ற ஒரு செய்தியோடு, பன்றிகளை வாகனங்களில் ஏற்றி செல்ல கட்டுப்பாடு, தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் புதிய தலைவராக பாண்டுர திலீப விதாரண என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக நாட்டை அழித்தோருக்கு துணை நின்றோரை ஒருபோதும் இணைத்துக் கொள்ள மாட்டோம் கூறுகிறார் ராமலிங்கம் சந்திரசேகரன். நாட்டை நாசம் செய்தவர்களுக்கு துணை போனவர்களை ஒருபோதும் நாம் இணைத்துக் கொள்ள மாட்டோம் என்று தேசிய மக்கள் சக்தியின் ஜாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் என்ற ஒரு செய்தி இங்கே காணப்படுகின்றது. யாரை நிராகரிக்க வேண்டும் என்பதில் தெளிவாய் இருங்கள் ஸ்ரீதரன் தெரிவிப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சி இம்முறை அதிக ஆசனங்களை கைப்பற்றும் நம்புகிறார் வேட்பாளர் சரவண பவன் என்ற ஒரு செய்தி இங்கே காணப்படுகின்றது. ஜதார்த்தமான பாதை நோக்கி வழிகாட்ட இபிடிபி தார் செயலாளர் நாயகம் டக்ளஸ் என்றவாறு இந்த செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வங்குரோத்தடைந்த இனவாதி கம்பம்பில தேசிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு. கடந்த காலங்களில் இனவாதத்தையும் மதவாதத்தையும் தூண்டும் வகையில் செயல்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மம்பில தற்போது அரசியல் ரீதியாக வங்குரோத்து நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும், பொது தேர்தலின் போது தனது பிரபலத்தை உயர்த்தும் முயற்சியில் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கைகள் தொடர்பிலும் பேச ஆரம்பித்துள்ளதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் நிர்வாக உறுப்பினரும் கண்டி மாவட்ட தலைவருமான ஹேடி லால்ஹாந்த தெரிவித்துள்ளார் என்ற ஒரு செய்தியோடு, ரன்லின் திட்டங்களையே அனுர முன்னெடுக்கிறார் ராஜித சேனாரத்ன கூறுகிறார் என்ற ஒரு செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தவறாக பரப்பப்பட்ட தகவல்களால் எமக்குரிய வாக்குகள் சிதறடிப்பு பொதுஜன பெரமுன கட்சி தெரிவிப்பு என்றவாறு ஒரு செய்தியும் இங்கே காணப்படுகின்றது. ஈஸ்டர் தாக்குதலை ராஜபக்சர்கள் மீது சுமத்த ஒரு சில மத தலைவர்கள் முயற்சி, குற்றம் சுமத்துகிறது மொட்டு கட்சி என்றவாறு இங்கே செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இலங்கை திட்டமிடல் சேவைக்கு சிங்களவர்கள் 43 பேர் நியமனம், தமிழ் மொழி மூல பரீட்சார்த்திகளுக்கு அநீதி. இலங்கை திட்டமிடல் சேவைக்கு புதிதாக 43 சிங்களவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன் மூலம் தமிழ் மொழி மூல பரீட்சார்த்திகளுக்கு பெரும் அநீதி இழைக்கப்பட்டுள்ளது என்ற குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகின்றது. பல்கலைக்கழகம் செல்லும் 33 மாணவர்களுக்கு கௌரவிப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும், கல்முனை ஆதார மருத்துவமனைக்கு 15 மில்லியன் ரூபாய் பெறுமதியான மருத்துவ உபகரணங்கள் வழங்கல் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஈழநாட்டு பத்திரிகை தாங்கியிருக்கக்கூடிய இன்றைய உலக செய்திகளாக, ஈரான் மீது தாக்குதல் நடாத்த தயாராகி வருகிறது இஸ்ரேல், ரகசிய ஆவணங்கள் வெளியானதால் பெரும் பரபரப்பு. ஈரான் மீது தாக்குதல் நடாத்த இஸ்ரேல் தயாராகி வருவது தொடர்பான ரகசிய ஆவணங்கள் வெளியாகியுள்ளன, இது உலகளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்ற ஒரு செய்தியோடு, சிரியாவில் வான்வழி தாக்குதல் ஹிஸ்புல்லா முக்கிய தளபதி பலி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வெடித்து சிதறிய ஹெலிகாப்டர், குழந்தைகள் உட்பட 4 பேர் உயிரிழப்பு. தொலைத்தொடர்பு கோபுரத்தில் மோதி ஹெலிகாப்டர் விழுந்து விபத்திற்குள்ளானதில் 4 பேர் பலியாகினர். அமெரிக்காவின் டெஸ்காஸ் மாகாணத்தில் இருந்து ஒரு ஹெலிகாப்டர் புறப்பட்டது. அது ஹூஸ்டன் நகரில் சென்று கொண்டிருந்த போது அங்கிருந்த தொலைத்தொடர்பு கோபுரம் மீது மோதி இதனால் விமானியின் கட்டுப்பாட்டை இழந்து ஹெலிகாப்டர் கீழே விழுந்து நொறுங்கியது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகின்றது. இஸ்ரேலுக்கு தாட் தடுப்பு ஏவுகணைகள், ஈரான் தாக்குதலை எதிர்கொள்ள அமெரிக்கா வழங்கியது என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சுட்டு வீழ்த்தப்பட்ட ரஷ்ய சரக்கு விமானம் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியோடு, ரஷ்யா வடகொரிய கூட்டணியால் உக்ரைனுக்கு புதிய அச்சுறுத்தல் என்றவாறு உலக செய்திகள் காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக, கட்டுரை பரப்பில் மாற்றத்திற்கான ஆணையை பலப்படுத்துங்கள் என்ற கலாநிதி ஜஹான் பெரேராவின் கட்டுரையும் இங்கே ஈழநாட்டு பத்திரிகையில் இன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகை தாங்கியிருக்கக்கூடிய இறுதி பக்க செய்திகளை பார்க்கலாம். ஐக்கிய மக்கள் கூட்டணிக்கு நீடித்து வரும் குழப்ப நிலைமை, சஜித்தை முந்துவாரா ஹர்ஷ டி சில்வா. சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் கூட்டணியில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. கூட்டணியில் இருந்து சம்பிக்க ரணவக்க வெளியேறியுள்ள நிலையில் மேலும் சில உறுப்பினர்கள் அதிருப்தி நிலையில் உள்ளனர். கூட்டணியில் மட்டுமல்ல, ஐக்கிய மக்கள் சக்திக்கும் உள்ளக மோதல்கள் உக்கிரமடைந்துள்ளது என்றவாறு இங்கே ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கட்டமிடப்பட்ட செய்தியாக, புலமை பரிசில் பரீட்சை குறித்து அடிப்படை உரிமை மனு தாக்கல் என்ற ஒரு செய்தியோடு,
குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அரசியலில் இருந்து விலகுவேன். கண்டியில் அண்மையில் கைப்பற்றப்பட்ட இரண்டு சொகுசு வாகனங்களுடன் எனக்கு தொடர்பு இருப்பது நிரூபிக்கப்பட்டால் அரசியலில் இருந்து விலகுவேன் என முன்னாள் அமைச்சர் ரோஹித அபயகுணவர்த்தன தெரிவித்துள்ளார் என்ற ஒரு செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வாக்குமூலம் வழங்க ஜோன்ஸ்டன் தயார் என்ற ஒரு செய்தியோடு இரு பஸ்கள் மோதி விபத்து. அவிசாவிளை ரத்னபுரி வீதியில் இரண்டு பயணிகள் பஸ்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகின. அவிசாவிளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட திவிரும்பிட்டிய பகுதியில் நேற்று பிற்பகல் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக ஒரு செய்தி இங்கே காணப்படுகின்றது. போரை முடித்து வைத்த மகிந்தவை காக்க வேண்டியது அரசின் பொறுப்பு கூறுகிறார் நாமல் ராஜபக்ஷ என்ற ஒரு செய்தியோடு 42,000 கடவுச்சீட்டுகள் இன்று நாட்டிற்கு வரும். நாளுக்கு நாள் அதிகரிக்கும் டெங்கு 21 நாட்களில் அதிகளவானோர் பாதிப்பு என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகள் இன்றைய நாளுக்குரிய செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இன்றைய நாள் வெளிவந்திருக்கக்கூடிய வலம்புரி பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருப்போம். வலம்புரி நாளிதழ் இன்றைக்கு தாங்கி இருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்தியாக யாழ் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்க முடியாது. லலித் குகன் வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாயம். 2011 மனித உரிமை செயற்பாடுகளான லலித் மற்றும் குகன் ஆகியோர் காணாமல் போன வழக்கில் யாழ் நீதிமன்றில் சாட்சியம் அளிக்க முடியாது என முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார் என்ற பிரதான தலைப்பு செய்தியோடு வலம்புரி நாளிதழ் இன்றைக்கு புலர்ந்திருக்கிறது. பொருளாதார மத்திய நிலையத்தை யாழ் மாவட்டத்தில் ஆரம்பித்தல், யாழ் செயலகத்தில் கலந்துரையாடல். யாழ்ப்பாண பொருளாதார மத்திய நிலையத்தை மீள ஆரம்பித்தல் தொடர்பான ஆரம்ப கட்ட கலந்துரையாடல்கள் நேற்று நடைபெற்றிருக்கிறது என புகைப்படம் தாங்கிய செய்தி புலர்ந்திருக்கிறது. வன்னி மாவட்டத்தின் தேர்தலை நிறுத்துக உயர்நீதிமன்ற தீர்ப்பு இன்று என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் வரணியில் உண்டியல் உடைத்தவர் மடக்கி பிடிப்பு, அவிசாவளையில் பஸ் விபத்து, 29 பேர் படுகாயம் என்ற கட்டமிடப்பட்ட செய்திகள் காணப்படுகின்றன. வெள்ள நிவாரணம் ₹30 மில்லியன் சீன அரசு உதவி. அண்மையில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக சீன அரசாங்கம் ₹30 மில்லியன் இலங்கைக்கு அன்பளிப்பு செய்துள்ளது. இலங்கை இந்திய மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு வேண்டும். இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா ஜனாதிபதியின் செயலாளருடன் கலந்துரையாடல். இலங்கை சீன உறவு தொடர்பில் கலந்துரையாடல் என்று புகைப்படம் தாங்கிய செய்தியும் ரணில் மீது இரண்டு வழக்குகள். முன்னாள் ஜனாதிபதியான ரணிலை பிரதிவாதியாக குறிப்பிட்டு வழக்கு தொடர உயர் நீதிமன்றம் அனுமதி கோரியுள்ளது. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் ரணில் இன்று விசேட அறிக்கை. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட உள்ளார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ந்து வலம்புரி நாளிதழின் உட்பக்க செய்திகளுக்கு சென்றால் ₹8 கோடி பெறுமதியான போதைப்பொருள் விமான நிலையத்தில் மீட்பு. புதிய நீலநிற கடவுச்சீட்டு அறிமுகம். வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை வழங்குவதில் அண்மை காலமாக நிலவும் நெருக்கடிக்கு முற்றுப்புள்ளி வைத்து புதிய நீலநிற கடவுச்சீட்டை குடிவரவு மற்றும் குடியகல் திணைக்களம் அறிமுகப்படுத்தி இருக்கிறது. கம்மன்பிளவின் தேவைக்காக பதவி நீக்க முடியாது. ஈஸ்டர் தாக்குதல் அறிக்கைக்கு பதிலளித்தார் விஜிதகேர். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பிளவினால் நேற்று முன்தினம் வெளியிடப்பட்ட உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணை குழுவின் அறிக்கையை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை என அமைச்சரவையின் பேச்சாளர் அமைச்சர் விஜிதகேர தெரிவித்துள்ளார். மேலும் 3 வாகனங்களை கையளித்தார் மகிந்த. முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் பயன்பாட்டுக்காக வழங்கப்பட்ட 3 வாகனங்கள் ஜனாதிபதி செயலகத்தில் கையளிக்கப்பட்டுள்ளன. பொது தேர்தல் 8,000 கண்காணிப்பாளர்கள் களத்தில். முட்டைகளை பதுக்கினால் சட்ட நடவடிக்கை. நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிரடி. முட்டைகளை பதுக்கும் வர்த்தகர்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டும் சுற்றிவளைப்புகளை துரிதப்படுத்த நுகர்வோர் அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விளையாட்டு செய்திகளுக்குள் சென்றால் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்டில் வில்லியம்சன் விலகல். இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்டில் வில்லியம்சன் விளையாட மாட்டார் என்று நியூசிலாந்து கிரிக்கெட் வாரியம் அறிவித்திருக்கிறது. சாம்பியன் பட்டம் என்ற நியூசிலாந்து மகளிர் என்ற செய்தியோடு உள்நாட்டு செய்திகளை பார்த்தால் மாகாண சபைக்கான பிரேரணை சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி பணிப்பு. மாகாண சபை பொறிமுறைகளை நெறிப்படுத்துவதற்கான பிரேரணையை தயாரித்து சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மாகாண ஆளுநர்களுக்கு அறிவித்துள்ளார். எதிர்காலத்தை கட்டியெழுப்ப இலங்கைக்கு ஆதரவு மீண்டும் அறிவித்தது IMF என்ற செய்தியும் காணப்படுகிறது. போலீசார் தொடர்பில் முறையிட 1997 என்ற தொலைபேசி இலக்கங்களை தொடர்பு கொள்ளுமாறு கேட்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்தும் முற்பக்க செய்திகளை பார்த்தால் நுழம்பு கட்டுப்பாட்டு வாரம் நாளை முதல் 26 வரை. விசேட நுழம்பு கட்டுப்பாட்டு வார நிகழ்வு நாளை வியாழக்கிழமை முதல் 26ஆம் தேதி வரை மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பிரதேசம் முழுவதிலும் மேற்கொள்ளப்பட உள்ளது. 24, 25, 26ஆம் தேதிகளில் நடைபெறவிருக்கும் இந்த விசேட நிகழ்வு அதன் நோக்கத்தை நிறைவு செய்யும் வகையில் அமைந்திட சகலரும் ஒத்துழைப்பும் வழங்கி தங்கள் வாழிடங்கள் சமய நிறுவனங்களின் சுற்றுச்சூழலை துப்புரவாக பேணுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். முயற்சி செய்தால் முடியாதது ஒன்றுமில்லை. ஊசி சின்னத்தில் போட்டியிடும் மருத்துவர் அர்ச்சுனா என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும்
தமிழர்களை அழித்துத்தான் தமிழ் தேசியத்தை அடைய வேண்டுமா? அங்கே என் கேள்வி என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் காணப்படுகிறது. யாழ் மானிப்பாய் இந்து கல்லூரியின் முத்தமிழ் விழா கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி நடைபெற்றது. கல்லூரி அதிபர் து திலீப்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ ஸ்ரீ சத்குணராஜா பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்தருடன் அவருக்கு முத்தமிழ் வேந்தர் எனும் விருதும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது என்று புகைப்படம் தாங்கிய செய்தி வழியாகி இருக்கிறது. வீதி சமிக்கைகளை மோதி தள்ளிய ஹப் என்ற செய்தியும், உரமானியத்திற்கான பணம் பயப்பிடப்பட்டது விவசாய அமைச்சர். தொடர்ந்து வெளிநாட்டு செய்திகளுக்குள் சென்றால், 500 மில்லியன் அமெரிக்க டாலருடன் கிஸ்புல்லாவின் பதுங்கு குழியை கண்டுபிடித்த இஸ்ரேல் ராணுவம், இந்திய விமானங்கள் தாக்கப்படும் ஹாலிஸ்தான் தீவிரவாதி எச்சரிக்கை. நவம்பர் 1ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை ஏர் இந்தியா விமானங்களில் பயணிக்க வேண்டாம் என ஹாலிஸ்தான் பிரிவினைவாத தீவிரவாதி குர்பவந்த் பன் நேற்று புதிய எச்சரிக்கையொன்றை விடுத்துள்ளார். கட்டிப்பிடிக்க கட்டுப்பாடு. அன்பானவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்லும் போது அவர்களை ஆற தழுவி வழி அனுப்பி பிரியாவிடை கொடுப்பது வழக்கம். அப்போது மனித உணர்ச்சிகள் தழுவும் இடமாக விமான நிலையங்கள் இருக்கும். இந்த நிலையில் நியூசிலாந்து விமான நிலையத்தில் கட்டிப்பிடிக்க கட்டுப்பாடு போடப்பட்டுள்ளது. அங்குள்ள அறிவிப்பு போஸ்டரில் கட்டி தழுவதற்கான நேரம் அதிகபட்சம் 3 நிமிடங்கள், நீண்ட நேர பிரியாவிடைகளுக்கு கார் நிறுத்தத்தை பயன்படுத்தவும் என அச்சிடப்பட்டுள்ளது. இந்த வாசகம் பயணிகளிடையே கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மனிதாபிமானமற்ற செயல் என கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இதனை இணையத்தில் வைரலாக்கியும் வந்து கொண்டிருக்கிறார்கள். காலதாமதம் உள்ளிட்ட பிரச்சனைகளை தவிர்க்கும் வகையில் பயணிகளின் நலன் கருதியே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக விமான நிலைய நிர்வாகத்தினர் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். அணு ஏவுகணை நீர்மூழ்கி இந்தியாவின் 4வது தயாரிப்பு, செயற்கை சூரிய கிரகணம் உருவாகும் புரோபோ 3 என பெயரிடப்படும் எனவும் கூறியிருக்கிறார்கள். வானொலி கோபுரத்துடன் கேலி மோதி விபத்து, 4 உயிரிழப்பு, இதுதான் இன்றைய வெளிநாட்டு செய்திகளாக இருக்கிறது. தொடர்ந்து உள்நாட்டு செய்திகளை பார்த்தால், 130,000 சட்டவிரோத சுவரொட்டிகள் அகற்றம், போலீசார் தெரிவிப்பு. பாராளுமன்ற தேர்தல் தொடர்பாக சட்டவிரோதமாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்த 130,000 சுவரொட்டிகள் மற்றும் பதாகைகள் அகற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவுக்கு புதிய தலைவர் நியமனம். அரிசி நிர்ணய விலையில் எந்த மாற்றமும் இல்லை, ஜனாதிபதி தெரிவிப்பு. அரிசியின் நிர்ணய விலையை எந்தவித மாற்றத்தையும் மேற்கொள்ள எதிர்பார்க்கவில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து வலம்புரி நாளில் இன்றைக்கு தாங்கி இருக்கக்கூடிய ஆசிரியர் தலையங்கமாக, கூனியின் குணமும் சகுனியின் இயல்பும் என்ற தலையங்கத்திலே ஆசிரியர் தலையங்கம் புலர்ந்திருக்கிறது. தொடர்ந்து குற்றப்புலன் ஆய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் வழங்க தயார் முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் என்ற செய்தியும், நடமாடும் தேங்காய் விற்பனை இன்று முதல் ஆரம்பம். தேங்காய் விலை உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ள நுகர்வோருக்கும் நிவாரணம் வழங்கும் நோக்கில் சுற்றுச்சூழல் வனவிலங்கு மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சகம் நடமாடும் தேங்காய் விற்பனை திட்டத்தை இன்று ஆரம்பித்துள்ளது. முல்லைத்தீவில் இரத்த தான முகாம் என்ற செய்தியும், கூரை விழுந்ததில் ஒருவர் உயிரிழப்பு, மின்சார வேலியில் சிக்கி சிறுத்தை உயிரிழப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. இதுதான் இன்றைய நாளிலே வலம்புரி நாளில் தாங்கி இருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ந்தும் உதயன் பத்திரிகையோடு இணைந்திருப்போம். உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக எழவே பார்த்தது போன்று, லலித் குவன் வழக்கில் முன்னிலையாக தயார் யாழ் நீதிமன்றம் மட்டும் வேண்டாம், உயர் நீதிமன்றம் கோத்தா அறிவிப்பு என்றவாறு ஒரு பிரதான செய்தி காணப்படுகின்றது. போதை 1400 போதை மாத்திரைகள் மன்னிக்கவும் 1400 போதை மாத்திரைகளுடன் ஒருவர் நேற்று கைது என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், பொருளாதார மத்திய நிலையத்தை மீள ஆரம்பிக்க கலந்துரையாடல் என்ற ஒரு செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அரிசி விலையில் மாற்றம் இல்லை, சிறுமி துஷ்பிரயோகம், சந்தேக நபருக்கு வலை என்ற கட்டமிடப்பட்ட செய்திகளும் இங்கே உதயன் பத்திரிகையின் முற்பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இனி உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். ஈஸ்டர் தாக்குதல் அறிக்கை, அரசியல் பழிவாங்கலே, விஜித ஹேரத் அறிவிப்பு. அரசியல் பழிவாங்கல் நோக்கம் கொண்டு வெளியான உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை அறிக்கையை நாம் ஏற்க மாட்டோம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முழுமையான விசாரணை முன்னெடுக்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் என்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பொதுநலவாய மாநாடு, அனுரா அரசு புறக்கணிப்பு என்ற செய்திகளோடு கட்டமிடப்பட்ட செய்தியாக, டாலர் எங்கே வெளிப்படுத்துவேன், திலீப் தெரிவிப்பு என்ற செய்திகளும் இங்கே காணப்படுகின்றது. தெரிவத்தாட்சி அலுவலருடன் முன்னாயத்த கலந்துரையாடல் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே காணப்படுகின்றது. கடன்பட்ட நாடுகள் இலங்கை நீக்கம், கடனளிப்பவர்கள் தரப்புகளுடன் மேற்கொள்ளப்பட்ட கடன் சீர்திருத்தங்கள் எதிர்வரும் நவம்பர் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்தவுடன் சர்வதேச நாணய நிதியத்தின் மிகை கட்டண நாடுகள் பட்டியலிலிருந்து இலங்கை நீக்கப்பட உள்ளது என்ற ஒரு செய்தியும் இங்கே காணப்படுகின்றது. கட்டமிடப்பட்ட செய்தியாக, போலீஸ் மோசடி அறிவிக்க 1997 என்ற இலக்கத்தை தொடர்பு கொள்ள முடியும் என போலீஸ் மா அதிபர் பிரியந்த விஜயசூரிய தெரிவித்துள்ளார் என்ற ஒரு செய்திகளும் இங்கே காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக டிஜிட்டல் வளர்ச்சிக்கு விரைவில் புதிய அமைச்சு,
டிஜிட்டல் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கு டிஜிட்டல் அமைச்சு ஒன்று ஸ்தாபிக்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான விஜித ஹேர தெரிவித்துள்ளார் என்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கட்டமிடப்பட்ட செய்தியாக சமிக்ஞைகளுடன் மோதி கப்ரக வாகனம் விபத்து என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக கட்டுரை பக்கத்தில் கவியோடு கதை பேசல் என்ற சந்திரகுமார் ஜதுஷினியின் ஊடக கற்கைத்துறை யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அவர்களுடைய கட்டுரையும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இறுதி பக்கத்தில் கட்டுக்கரை குளத்தின் கீழ் 31,339 ஏக்கரில் காலபோகம் என்ற ஒரு செய்தியோடு உதயன் பத்திரிகை இன்று மலர்ந்துள்ளது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து இணைந்திருப்போம்.